பைபாஸில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக, ஹைவேஸில் சேஃபாக போயிட்டு வரோன்னா அது அம்மனால் மட்டும்தான். அந்த ஐம்பொன் சிலை, இரணியம்மன் ஐம்பொன் சிலை செய்து எங்கள் ஊர் பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. எங்கள் வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அடி கூட இல்லை. பணம் ஒன்று தொலைச்சிட்டோம், அதை வேண்டி நான் இந்த கோவிலுக்கு வந்தேங்க. ஆனால் அதை விட பன்மடங்கு எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது முடிய ஒரு 20 கார் வாங்கி படிச்சிருக்கோம். ஓன் யூஸ் மட்டும் கை கால் என்று மாட்டிக்கொண்டு இரண்டாவது மாடியில் பிணமாக தொங்கிய காட்சி இந்த பகுதி மக்களை நடுங்க செய்தது. முன்னெல்லாம் நிறைய இங்கே ஆக்சிடென்ட் ஆகும் நிறையா, இப்போதான் இல்லை, இந்த கோவில் வச்ச பிறகு இல்லை. இது வந்து இந்த அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து சுயம்புவாக உருவாங்க. நாங்கள் அந்த அம்மா தாண்டி சில போன காடுகளை சுழட்டி திருப்பி கொண்டு வந்த சம்பவமும் நடந்திருக்கு. இல்லை இந்த அம்மன் வந்த பிறகு இந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இது எனக்கு தெரிஞ்சு வந்து பழமையான கோயிலுங்க. இந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாம்பரத்துடைய நுழைவாயில் பார்த்தீங்கன்னாக்கா இது மெயின். இது வந்து இந்த அம்மன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து சுயம்புவாக உருவாங்க. நாங்கள் அந்த அம்மா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காவல் தெய்வம் மாரி போய் எல்லாருக்குமே வந்து காவல் தெய்வமாக அந்த அம்மா இருக்காங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு பைக்கும் சரி காரும் சரி எந்த வாகனம் வந்தாலும் இங்கே வந்து தான் எலுமிச்சப்பழத்தை இது பண்ணிவிட்டு அவன் இதை அதை நம்பி போகிறாங்க. ஏன்னா அந்த அம்மா அந்தளவுக்கு வந்து காத்து எல்லாருக்கும் நல்லதே செய்கிறாங்க. எந்த வண்டி புது வண்டி எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பூஜை போடுவேன். என்ன இந்த அம்மன் சக்தி உள்ள அம்மன். இந்த கோவில் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டுன்னா இங்கே வேணுனதெல்லாம் கிடைக்கும் கிட்டத்தட்ட. இது என்ன எனக்கு சென்டிமெண்ட்னா இப்போலாம் வந்து இங்கே வந்து படைக்கிறானோ கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இது முடிய ஒரு 20 கார் வாங்கி படைச்சிருக்கோம். ஓன் யூஸ் மட்டும் அம்மா வந்து இங்கேருந்து சென்னை விட்டு எப்போ வெளில கிளம்புனாலும் இரணியம்மனை கும்பிட்டு தான் வெளில போவோம். இந்த ஏரியா மட்டும் இல்லை, சென்னையிலே மிக முக்கியமான கோவிலில் ஒன்று. என் பேர் ஜி கண்ணன். இந்த லைன்லேயே நாங்கள் டூ வீலர் ஷோரூம் வச்சுருக்கோம், 30 வருஷமாக வச்சுருக்கோம். 30 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் நான் கடையை திறப்பேன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், நினச்சது நடக்கும். கொஞ்சம் வேண்டிட்டு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பிரார்த்தனை வைப்பாங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இந்த லைனில் போகிறவங்க எல்லாருமே ஊருக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. எலும்பு வச்சு நசி தான் போவாங்க. நான் இந்த வழியாக வந்து டெய்லி போகும்போது அட்லீஸ்ட் டியூஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே வந்து வந்து வேண்டிகிட்டு தான் போவேன். எந்த ஊருக்கு இங்கேருந்து போனாலும் எல்லாருமே வந்து நின்று லெமன் சுற்றி போட்டு தான் போவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் வந்து இந்த அம்மன். வேறு எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் டூ வீலரில் போகும்போது பைபாஸில் போகிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக, ஹைவேஸில் சேஃபாக போயிட்டு வரோன்னா அது அம்மனால் மட்டும்தான். மற்றபடி எல்லாரோட வேண்டுதலுமே வந்து அப்படியே பழிக்குது, அதனால தான் இவ்வளோ கூட்டமும் இருக்குது. அடைச்சிருந்தாலுமே காசை போட்டுட்டு லெமன் போட்டுட்டு குங்குமத்தை எடுத்து வச்சுட்டு போவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எல்லாரும் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுனால கொஞ்சம் டிராஃபிக் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. நாங்கள் வந்து நான் வந்து ஒரு 3 வருஷமாக இருக்கிறேன் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து வரவங்க வண்டியில் வந்த வாகனம் வரவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்டு போனவனே எந்த குறை இல்லாமல் அவன் வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே ஒவ்வொன்று தேடி வரும். அந்த அம்மா சாமி கும்பிடாது போகிறவங்களுக்கு வேலையாகாது, எந்த குறை இல்லாமல் வீடு வாசலோடு அவங்க மேல் நல்லா இருக்கணும். இப்போது என் பொண்ணு கல்யாணத்தை முடித்தேன்,
அம்மா மேலே பார்த்தை போட்டு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் சரி இதோ நீங்கள் வெள்ளிக்கிழமை வந்தேன். எனக்கு இந்த கோயில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலாகவே எனக்கு தெரியும். அப்பப்போ அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுவேன், போவோம், வருவேன். ஆனால் சமீபமாக ஒரு 10 வருஷமாக இருக்கும் இந்த பக்கம் நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு நான் வராமல் போக மாட்டேன். ஏன்னா நான் லாங் ட்ராவல் போகிறச்ச எனக்கு சேஃபாக இந்த சாமியை என்ன கொண்டு போயிட்டு கொண்டு வரணும்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. செகண்டு, லாஸ்ட்டு ஒரு மாதம் முன்னாடி இங்கே வந்து கோயிலில் பூஜை போட்டுட்டு நான் என்னோடய தொழிலுக்காக போனேன். நான் வண்டி தான் ஓட்டுறேன், போனேன். எதிர்பாராத விதமாக வண்டி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடி கூட இல்லை. அப்படியே வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு இன்றைக்கி வண்டி எடுத்தேன், நேராக இந்த கோயில் தான் வந்திருக்கேன். இந்த கோயிலில் கொண்டுட்டு போகிற எல்லாருமே, எல்லா டிரைவர்ஸும் நல்லா சேஃபாக போயிட்டு வரணும்னு நான் அம்மா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் இந்த அம்மன் வந்த பிறகு இந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. கோவில் வந்து நான் வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 33 வருஷமாக தெரியுங்க. இந்த கோவில் நான் ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேங்க. 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எதுவும் வேண்டனாலும் உடனே உங்களை கை மேலும் பலனுங்க. நீங்கள் எதை நினச்சி வரீங்களோ அதை வந்து நீங்கள் கலங்க வேணாம், அது கண்டிப்பாக நடக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை இருக்குது. நான் 15 வருஷமாக வாரம் வருவேங்க. ஒரு வாரம் விடாமல் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேங்க. நான் 33 வருஷமாக இந்த கோயிலுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. இப்படி இப்படி தான் ஒரு இட பிரச்சனை ஊரில் மாதிரியில் அதை விற்கும்போது ரொம்ப வேண்டிட்டு நான் வந்து எதாவது பண்ணுறேன்னு வேண்டிட்டேன். அதுமாதிரி நடந்துச்சு. அதேமாதிரி நகைலாம் கொஞ்சம் வாங்கி போட்டோம், நல்லா அப்படியாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே சக்தி வாய்ந்த அம்மன் தான் அது. என்னையும் பண்ண நானே என் பையன் ஒரு சில நேரத்தில் ஒரு பணம் ஒன்று தொலைச்சிட்டோம். அதை வேண்டி நான் இந்த கோவிலுக்கு வந்தேங்க. ஆனால் அதை விட பன்மடங்கு எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. நான் தொலைச்சது 10 லட்சம்னா எனக்கு கோடிக்கணக்கில் காமிச்சு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷங்க. என் வீட்டுக்கார் இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் வேண்டி திருந்தி நாங்கள் ஒரு குடும்பத்தில் இருப்பேன்னா அது கடலோட அருள் ஆசீர்வாதம் தாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரை என்ன ஸ்பெஷல்னால் இது ரொம்ப பாதுகாப்புங்க. வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு. நம்ம எதனால் நம்மளே கொஞ்சம் நம்மளை மறந்துருந்தால் கூட கரெக்டாக கொண்டு போயிட்டு கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த கோயிலில் இந்த சாமிக்கு நல்ல கொஞ்சம் நிறைய பவர் நிறைய இருக்குது. இந்த வண்டி படைக்கிறது மட்டும் இல்லாமல் தீமைகளை அழிக்கிறோம். முக்கியமான சலம் பில்லி சூனியங்கள்லாம் வேரோடு அழிக்கிற இடம் இது. காவல் தெய்வமாட்டு இளங்கலையம்மன் காளி விஸ்வரூபமாக இது இரணியம்மனாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. இங்கே தென் மாவட்டத்தில் செல்கிற எந்த காரும் இங்கே நின்று வேண்டாமல் போனது கிடையாது. அப்படி தாண்டி சில போன கார்களை சுழட்டி திருப்பி கொண்டு வந்த சம்பவமும் நடந்திருக்கு. அதனால் இந்த அம்மனை வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு சேர்ந்தது. நீ வந்து பூ வாங்கி கேட்டாலும் பரவாயில்லடா, மனசார நினச்சின்னா போதும்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில், இந்து மதத்தை சொல்லுவாங்க. அதை இப்போ தான் இன்றைக்கி உணர்ந்தேன். ஏன்னா கோயிலுக்கு போனால் கூட போவா ஒரே வழியிலேருந்து கை கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அம்மா அங்கேயே தன்னுடைய சன்னிதானத்துலேயே நிற்க வச்சது எனக்கு ரொம்ப பெருமை. அதுவும் சொல்லவே புரியல எனக்கு, அவ்வளோதான். எந்த அளவுக்கு புகழ் சேர்த்துட்டாங்க அம்மா, ஏதோ ஒரு திருப்பு முனையை உண்டாக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் எல்லோரும் நல்லா இருக்கணும். முதல் உள்ளூர் ஊருக்குள்ளே இருந்துச்சு, அது வந்து இங்கே இருக்குது. அது நிறைய கதை இருக்குது. அது பழைய ஆள்கிட்ட கேட்க சொல்லுவாங்க, இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வரும் அம்மன் வந்து நிறைய சொல்லிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், வரும். முன்னெல்லாம் நிறைய இங்கே ஆக்சிடென்ட் ஆகும் நிறையா. இப்போ தான் இல்லை, இந்த கோயில் வச்ச பிறகு இல்லை. நிறைய விஷயம் காமிச்சிருக்குதுங்க, வந்திருக்குதுங்க. என் கனவுல வந்திருக்காங்க நிறைய விஷயங்கள். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நினச்சி உருகி மனம் உருகி வந்து நின்னோம்னா அன்னைக்கு அந்த நைட்டே எனக்கு அது காமிக்கும், உனக்கு நடக்கும், நீ கலங்காதன்ற அளவுக்கு காட்டணும். என் பேர் ஆராமுதன். வண்டலூரில் ஒரு 2001 2011 ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். அப்போது இதுக்கு முன்னாடி நாங்கள் 92 இரணியம்மன் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து இந்த கோயில் திருவிழாக்களை, இந்த இரணியம்மன் கோயில் திருவிழாக்களை ஒரு தலைவர், துணைத்தலைவர், மெம்பர் எல்லாரையும் வச்சு, துணைத்தலைவர் ட்ரெஷரெல்லாம் வச்சு ஒரு பொருளை வச்சு பார்த்துட்டுருக்குறோம். இந்த சேவைகளை தொடர்ந்து செஞ்சுன்னு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் வருஷத்துக்கு காப்பு கட்டும் திருவிழா நடந்து, இப்போ இந்த ஊரில் காப்பு கட்டும் போது இந்த ஊர்லேருந்து வெளியில் 7 நாள் கிட்டத்தட்ட இந்த ஊர் மக்கள் வந்து வெளியில் போய் நைட்டு தங்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம். செவ்வாய்க்கிழமை இரவு காப்பு கட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை காலையில்
உடைக்கு, அதாவது அந்த மூன்று கங்கையம்மன், வேம்பலியம்மன், இரணியம்மன் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி அந்த திருவிழாவை அந்த ஒரு வார காலத்தில் முடிச்சுட்டு அந்த விடையாத்தி பண்ணுவாங்க. இது ஒரு வருட வருடம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த ஒரு வருஷம். இது இல்லாமல் 5 வருடத்திற்கு ஒரு முறை தேர் திருவிழா நடைபெறும். அந்த தேர் திருவிழாவுக்கு வந்து இந்த ஊரில் தேர் இருக்க வசதி இல்லை, அதனால் படப்பையிலிருந்து தேரை நாங்கள் வாடகைக்கு வாங்கினோம். வந்து வாடகைன்னும் போது அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு முன்னோர்கள் அந்த ஐம்பொன் சிலை, இரணியம்மன் ஐம்பொன் சிலை செய்து எங்கள் ஊர் பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. எங்கள் கட்டுப்பாட்டில் எங்களுடைய லெவலில் தான் இருக்குது. அந்த சிலையை 5 வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்து வீதி விழா எடுத்துகிட்டு வருவோம். இது தொடர்ந்து நடக்கும். ஒரு ஆண்டு இந்த திருவிழா நடக்கும்போது ஒரு சின்ன இடையூறு, ஒரு அந்த திருவிழா ஆரம்பித்து தேர் திருவிழா கோயிலேருந்து புறப்பாடு ஆரம்பித்த சிறிது தூரத்திலேயே அந்த கோயில் அந்த தேருடைய கடாணி யாரோ மர்ம நபரால் எடுக்கப்பட்டது. அதற்குள் அந்த கடாணி மறையும் காலகட்டத்தில், அதாவது தேர் சாயும் காலகட்டத்தில் பகுதி மக்கள் பார்த்துவிட்டு கடாணி இல்லாததை கண்டு உடனே தேரை நிறுத்தி அதற்கு உண்டான ஏற்பாடை செய்து அதற்கு அருகாமையிலே 2 காவலர்களை வைத்து அந்த தேர் மீண்டும் புறப்பட தயாராகி வீதி விழா வந்தது. இதற்குள் அந்த தேர் கடாணி எடுத்தவர் யார் என்பதை பகுதி மக்களை அறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முற்படும் போது சிலர் மீது அந்த சாமி உருவம் என்று சொல்வார்களே அந்த மாதிரி அவர்கள் மீது வந்து, நான் பார்த்து கொள்கிறேன், அவர்களை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படி என்று அவங்களே சொன்னதுனால நாங்கள் யாரும் அதை அந்த நடவடிக்கைக்கு போல. ஒரு 6 மாத காலத்திற்குள் அந்த நாங்கள் சந்தேகப்பட்ட நபரையும் அந்த தெய்வம் எப்படி நான் என்னை எப்படி மேலிருந்து தள்ள நினைத்தார்களோ நான் அப்படி பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கு கொடுத்தது. அதே போல் அவர் ஒரு 7 அடுக்கு பில்டிங் மேல் வேலை செய்திருந்த ஒரு நபர் தானாக கீழே விழுந்து ஒவ்வொரு மாடியிலும் ஒவ்வொரு கை கால் என்று மாட்டிக்கொண்டு 2வது மாடியில் பிணமாக தொங்கிய காட்சி இந்த பகுதி மக்களை நடுங்க செய்தது. அதிலிருந்து இந்த தெய்வத்தின் மீது அதிகமான ஒரு பயமும் பக்தியும் உண்டானது. இந்த பகுதியில் வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் இரணியம்மன், இரணியப்பன் அப்படின்ற பேர் வைப்பாங்க இந்த வண்டலூர் அந்த பூர்வீகமான இதில். அதனால் அந்த ஊருடைய பற்று வண்டலூரை வளர்த்ததுக்கே இரணியமாக தான் காரணம். இந்த சென்னையிலிருந்து வருகின்ற அனைத்து வாகனங்களும் இந்த பகுதியில் நின்று செல்வது வழக்கம். ஏனென்று கேட்டால் அந்த நின்று அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி உடைத்து போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் செல்வது என்பது ஒரு ஐதீகமாக இருந்து வருகிறது. முதலில் இந்த கோயிலுடைய வரலாறு, மலை ஓரமாக ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் தொழிற்சாலைக்கு மலை ஓரமாக அவருடைய காம்பவுண்ட், அதாவது அவருடைய எல்லையில் உள்பட்ட சுற்றுச்சுவருக்கு உள்பட்ட பகுதியில் மலை ஓரமாக அமைந்திருந்தது. தொடர்ந்து எங்களுடைய பகுதி மக்கள் அந்த கம்பெனிக்குள் சென்று அந்த தெய்வ வழிபாடு செய்வது சிரமப்பட்டதால் அந்த கம்பெனியே முன்வந்து அந்த மலை ஓரத்தில் இருந்த அந்த கோயிலை ரோட்டு ஓரமாக எடுத்து வந்து புதிதாக கட்டி ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கம்பெனியே ஒரு அந்த புரோகிதரை வைத்து பராமரித்து வந்திருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் லாக்டவுன் ஆன உடனே அந்த லிக்விடேஷன் கட்டுப்பாட்டில் வரும்போது சில குளறுபடி நடந்தது. பொதுமக்கள் அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி திருப்பியும் அதை வந்தவுடனே இப்போ நேரடியாக அரசாங்கமே அதை எடுத்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் எங்கே வந்துருக்கு. நல்லா சிறப்பாக போயின்ட்டுருக்கு, ஒன்றும் அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் தொடர்ந்து ஓரிடம் காப்பு கட்டி அந்த திருவிழாக்கள் நடந்து வருகின்றன. இந்த வகையை பார்க்கும்போது இந்த தெய்வத்தை நம்பி வந்தவர்கள் யாரும் ஏமாந்ததாகவோ இல்லை அவருடைய குறைகள் நிவர்த்தியாகாமல் போனதாகவோ வரலாறு இல்லை. நம்பி வந்தவர்கள் கெட்டதில்லை என்பதை போல் இந்த இரணியம்மனை வேண்டி வந்தவர்கள் அனைவரும் நல்ல வழியிலே பலனை அடைந்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை.